அழைக்கிறான் மாதவன். வணக்கம் சார், என் பேர் பாலாஜி, நான் யூஎஸ்லேருந்து பேசுகிறேன். நான் உங்களோட வீடியோலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. நான் கண்டினியூஸாக உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், எல்லா வீடியோஸும் நான் பார்ப்பேன். நான் சார் எடுத்துக்கிட்ட கருத்தை ரொம்ப தெளிவாக, விளக்கமாக, எந்த ஒரு டவுட்டும் வராதபடி நல்லா சொல்கிறீங்க. உங்களுக்கு அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களை எடுத்துகிட்டு நல்லா மக்களுக்கு போய் சேர்றபடி நல்லா சொல்கிறீங்க. மேலும் உங்கள் சேவை தொடரணும், ரொம்ப சந்தோஷம். இந்த வள்ளலார் பற்றி போட்டிருந்தது, கர்ம வினை பற்றி போட்டிருந்ததெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. மேலே மேலே இன்னும் நிறையா நீங்கள் இப்போ செய்யணும். வாழ்த்துக்கள். நீங்கள் பொருளாதாரம் சம்மந்தப்பட்டு நீங்கள் பெண் தெய்வத்தை வணங்கி நீங்கள் கேட்டாலும் அதுவும் கிடைக்கும். அதே மாதிரி ஞானம் சம்மந்தப்பட்டு நீங்கள் கேட்டாலும் அதுவும் கிடைக்கும். இப்போ இந்த மந்திரம் நான் எங்க சொல்லணும், நான் தான் வந்து ஞான பாதையில் இருக்கிறேனே அப்படின்னா, அகத்திய பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா மணி மந்திரம் ஔஷதம் அப்படின்னு சொல்லி சொல்வார். என்ன தான் உங்களுக்கு குருமார்கள் இருந்தாலும், நீங்கள் வந்து ஆண் தெய்வத்தை நீங்கள் வணங்கிட்டு இருந்தாலும், பெண் தெய்வம் என்பது நிச்சயமாக தேவைப்படக்கூடிய ஒரு தெய்வம். அப்போ இந்த ரமணகிரி சுவாமிகள் இவங்க எல்லாருமே இந்த பெண் தெய்வத்தை வழிபட்டு அவங்க வேண்டிய விஷயத்தை அடைந்தவர்கள் சொல்லி சொல்லலாம். கோளறுபதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கோளறுபதிகம்னா என்ன? இந்த கோள்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து ஒரு மனிதன் விடுபடுறதுக்காக இந்த கோளறுபதிகம் சொல்லி கொடுத்துருக்காங்க. உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் பொருளாதார பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, வீட்டில் தீரும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள் சொல்லுது, அந்த மந்திரம் சொல்லுது. பட் நம்ம ஆரம்பிக்கக்கூடிய குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மம், தஷ்மே ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கக்கூடிய அந்த குரு மந்திரம் என்பதும் ஒரு மந்திரம் தான். அப்போ நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மந்திரம். இந்த அதர்வன வேதத்தை பற்றி சொல்கிறேன் பாருங்கள். இந்த அதர்வன வேதத்தில் ஒரு ஒரு உறுப்புகளும், மனிதனோட உறுப்புகளும் செயல் இலக்க வைப்பதற்கு சில மந்திரங்கள் என்பது உண்டு. இந்த பில்லி சூன்யம்லாம் செய்கிறவங்க, அது அந்த அதர்வன வேதத்தை எரிச்சிட்டாலும் இந்த பில்லி சூன்யம் செய்கிறவங்க அங்கங்கே ரெண்டு கடைச்ச இந்த மந்திரத்தை வச்சு மற்றவர்களோட இந்த உறுப்பை வந்து செயலிழக்க வைக்கிறாங்க. அப்போ அதனால தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா, திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் சொல்லி சொன்னாங்க. பிறந்த டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், இந்த மூணு விஷயத்தையும் வச்சு அவங்க பிறந்த நேரத்தில் அவர்களுக்கான திதி தேவதை என்ன அப்படின்றது நம்ம எடுக்கலாம். அந்த திதி தேவதைக்கான மந்திரமும் சரி, அந்த திதி தேவதையும் சரி, நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கிடைக்கும். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சக்தி என்கின்ற பெண் தெய்வ வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த மந்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த பெண் தெய்வத்தை வணங்கினால் வாழ்க்கையில், நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் கிடைக்குமா, நம்ம கேட்கக்கூடியது அனைத்தும் கிடைக்குமா? பல பேர் கிடைக்கும் சொல்லி சொல்கிறாங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்னா நிச்சயமாக ஒரு உண்மை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா நீங்கள் பொருளாதாரம் சம்மந்தப்பட்டு நீங்கள் பெண் தெய்வத்தை வணங்கி நீங்கள் கேட்டாலும் அதுவும் கிடைக்கும். அதே மாதிரி ஞானம் சம்மந்தப்பட்டு நீங்கள் கேட்டாலும் அதுவும் கிடைக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அந்த பெண் தெய்வத்துக்கிட்ட கேட்டு வணங்கினீங்க அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும். அப்போது இந்த மந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ எடுத்துக்கங்க. ஒரு ஒரு பெண் தெய்வத்துக்கும் சரி, ஒரு ஒரு தெய்வத்துக்கும் சரி, எல்லா வித தெய்வத்துக்கும் சரி, அந்த மந்திரம்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். அவங்களுக்கான அந்த மூல மந்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ இந்த மந்திரம் நான் எங்கே சொல்லணும், நான் தான் வந்து ஞான பாதையில் இருக்கிறேனே அப்படின்னா, அகத்திய பெருமான் வந்து பார்த்திங்கன்னா மணி மந்திரம் ஔஷதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இந்த மணினா என்ன? நவரத்னங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரசமணி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அது மணி. அப்போ ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மந்திரம் அப்படின்னு ஒன்று சொல்கிறார். அப்போ அந்த மந்திரம் என்ன? இதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயங்கள் தான், ஒரு ஒரு தெய்வத்துக்கும் சில மந்திரங்கள் இருக்குது. நம்ம பேசக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் வந்து மந்திரங்கள் அடிப்படையில் தான் வருது. ஆல்ரெடி இதுக்கு ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன், எப்படி வந்து ஒரு ஒரு வார்த்தைக்கும் வைப்ரேஷன் என்பது கிடைக்குது அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மேலே கார்டில் தரேன், அதையும் பார்த்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் மூணாவது முறையாக என்ன சொல்கிறார் அப்படின்னா ஔஷதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த ஔஷதம்னா என்ன அப்படின்னா மருந்து, அதாவது மூலிகைகள், இந்த சித்தா மெடிசன்ஸ், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஔஷதம் அப்படின்றத சொல்கிறார். இந்த மூணு வகையும் ஒரு மனிதன் நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் தேவை அப்படின்னு சொல்லி அகத்திய பெருமான் சொல்கிறார். அப்போ பெண் தெய்வத்தை ஏங்க வழிபடணும் அப்படின்னா, அந்த பெண் தெய்வத்தை வணங்காத ஆட்களே கிடையாது. நீங்கள் இந்த பெண் தெய்வத்தை வணங்குனீங்கன்னா தான், என்ன தான் உங்களுக்கு குருமார்கள் இருந்தாலும், நீங்கள் வந்து ஆண் தெய்வத்தை நீங்கள் வணங்கிட்டு இருந்தாலும், பெண் தெய்வம் என்பது நிச்சயமாக தேவைப்படக்கூடிய ஒரு தெய்வம். இப்போது முன்னொரு காலத்துலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண் தெய்வத்தை வழிபட்டு பல சித்திகள் அடைஞ்சவங்க பல பேர். இப்போது பெண் தெய்வத்தை வழிபட்டவங்களோட லிஸ்ட் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ராமகிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா பெண் தெய்வத்தை வழிபட்டார். அதுக்கப்புறம் விவேகானந்தர், அதுக்கப்புறம் வந்து அபிராமி பட்டர், காளிதாசர், அதுக்கப்புறம் பாரதியார், அகத்தியர், அப்புறம் ரமணகிரி சுவாமிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ரமணகிரி சுவாமிகளும் வந்து இந்த மாதிரி பெண் தெய்வத்தை வழிபட்டாங்க. ஸோ இவங்க எல்லாருமே இந்த பெண், இன்னும் லிஸ்ட்டு வந்து சொல்லணும்னா பெரிய லிஸ்ட்டு இருக்குது, எல்லாருமே கிட்டத்தட்ட பெண் தெய்வத்தை வழிபட்டிருப்பாங்க. நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன லிஸ்ட்டு சொல்கிறேன், உங்களுக்கு புரியணும் அப்படின்றக்காக சொல்கிறேன். அப்போ இந்த ரமணகிரி சுவாமிகள் இவங்க எல்லாருமே இந்த பெண் தெய்வத்தை வழிபட்டு அவங்க வேண்டிய விஷயத்தை அடைந்தவர்கள்னு சொல்லி சொல்லலாம். அப்போது இந்த மந்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம வருவோம்.
இந்த மந்திரம் ஏன் நம்ம சொல்லணும் அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே இந்த மந்திரம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், திருப்புகள், லலிதா நவரத்ன மாலை, லலிதா சகசிரநாமம், திருநீற்று பதிகம். அப்ப இந்த திருநீற்று பதிகத்தை பத்தி நம்ம ஒன்று பார்ப்போம். சைவத்துக்கும் சமணத்துக்கும் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, அதாவது எது பெரியது அப்படின்னு சொல்லி ஏற்பட்ட ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ ஆண்ட மன்னன் யாரு, தமிழ் மன்னன் யாரு, பாண்டிய மன்னன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூன் பாண்டியன். அப்ப அந்த கூன் பாண்டியன் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்றாரு பார்த்தீங்கன்னா, சமணத்துக்கு சப்போர்ட் பண்றாரு. அப்ப சமணத்துக்கு சப்போர்ட் பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னா, திருஞான சம்பந்தர் இருந்த ஒரு இடத்த வந்து தீ வச்சு எரிச்சிடுறாங்க. அப்ப திருஞான சம்பந்தர் கோபப்பட்டு என்ன பண்றாருன்னா, இங்க எரிந்த தீ அவருக்கும் இந்த காயத்தை ஏற்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லும் போது அவரோட வயிற்று வலி ரொம்ப ஏற்படுது. யாருக்குன்னா, அந்த தமிழ் மன்னனுக்கு, அந்த பாண்டிய மன்னனுக்கு ரொம்ப வயிற்று வலி ஏற்படுது. அப்போ அவங்க மனைவி, அந்த பாண்டிய மன்னனோட மனைவி வந்து திருஞான சம்பந்தர் அழைச்சு மன்னிப்பு கேட்டு இவருக்கு இந்த வயிற்று வலியை வந்து போக்கி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த திருஞான சம்பந்தர் வந்து என்ன பண்றாருன்னா, அந்த திருநீற்று பதிகம், மந்திரமாவது நீர் அப்படின்ற அந்த பாடலை பாடி அவருக்கு அந்த வயிற்று வலியை போக்குறாரு. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்துச்சு. அப்போ இப்பயும் வந்து ஒரு மனிதனுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா, அந்த கோயிலுக்குலாம் போனீங்க, சிவன் கோயிலுக்குலாம் போனீங்கன்னா இன்னும் பல பேர் வந்து இந்த திருநீற்று பதிகத்தை பாடி உங்களுக்கு திருநீர் வச்சு வயிற்றில் தடவி விட்டு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, திருநீரை வச்சு பண்ணுவாங்க. அப்போ இந்த மந்திரம் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்றதுக்காக இந்த திருநீற்று பதிகத்தை நான் சொல்றேன். அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, கோளறு பதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கோளறு பதிகம்னா என்ன, இந்த கோள்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்து ஒரு மனிதன் விடுபடுறதுக்காக இந்த கோளறு பதிகம் சொல்லி கொடுத்துருக்காங்க. டெய்லியும் நீங்கள் வீட்டில் வந்து கோளறு பதிகம் ப்ளே பண்ணிட்டு வந்தாலோ, இல்லை டெய்லி நீங்கள் அதை படிச்சுட்டு வந்தாலோ, கோள்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும், அது வந்து குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அபிராமி அந்தாதி. இந்த அபிராமி அந்தாதி படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, அந்த நலம் தரும், நல்ல கல்வி தரும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடலில் நீங்கள் டெய்லியும் படிச்சுட்டு வந்தீங்க, அந்த அபிராமி அந்தாதி படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் பொருளாதார பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, வீட்டில் தீரும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள் சொல்லுது, அந்த மந்திரம் சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சண்முக கவசம். இந்த சண்முக கவசம் வந்து பார்த்தீங்கன்னா, பாம்பன் சுவாமிகளால் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இப்போ அந்த பாபன் சுவாமிகளுக்கு வந்து காலில் அடிபட்டு ஃப்ராக்சராக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில், அதுக்கடுத்த நாள் வந்து ஆப்ரேஷனுக்காக சொல்கிறாங்க. அப்போது முருகப்பெருமான் வந்து ஞானத்தால் கொடுத்து இந்த விஷயத்தை படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துல ஏற்றியது தான் அந்த பாம்பன் சுவாமிகள் ஏற்றியது அந்த சண்முக கவசம். அப்போ அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அவர் அதை படிச்சுட்டே இருக்கிறாரு. அதற்கடுத்த நாள் காலையில் வந்து ஆப்ரேஷனே தேவையில்லை, வந்து அந்த எலும்பு வந்து கூடிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கு வரைக்கும் இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், யாருக்காவது இந்த ஃப்ராக்சர் ஆயிருந்தது அப்படின்னா, இந்த சண்முக கவசம் படித்தாங்க அப்படின்னா, அந்த எலும்பு ஃப்ராக்சர் எல்லாமே ஒன்று சேர்ந்துருது அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் இருக்குது. அப்போ அதுதான் வந்து சண்முக கவசம். அப்போ அந்த மந்திரத்துக்கு எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குன்றது பாருங்க. நான் அதனால தான் நான் ஒரு ஒரு விஷயத்துக்கும் உங்களுக்கு விளக்கம் கொடுத்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த காயத்ரி மந்திரம். வீட்டில் ஒரு நெகட்டிவிட்டி போகிறதுக்கும், வீட்டில் வந்து ஒரு செல்வம் வளம் பெறுவதற்கும் காயத்ரி மந்திரம் பெரிய லெவலில் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த நவகிரக மந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ அந்த நவகிரக மந்திரம்னா என்ன, ஒரு ஒரு கிரகத்திற்கும் ஒரு ஒரு மந்திரம் உண்டு. இப்போ 9 கிரகம் இருக்குது அப்படின்னா, இந்த 9 கிரகத்திற்கும் ஒரு மந்திரம் உண்டு. நீங்கள் அதை டெய்லியும் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, அவங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்பது, அந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்பது உங்களுக்கு ஏற்படாது. இப்போ சிம்பிளாக நீங்கள் ஒரு விஷயம் எடுத்துங்க, நம்ம இந்த மந்திரத்தை பற்றி இவ்வளோ பேசுகிறோம், ஞான மார்க்கத்தில் இருக்கிறவங்க எனக்கு மந்திரம்லாம் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம். பட் நம்ம ஆரம்பிக்கக்கூடிய குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாட்சாத் பரபிரம்மம், தஷ்மே ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கக்கூடிய அந்த குரு மந்திரம் என்பதும் ஒரு மந்திரம் தான். அப்போ குருவுக்கு நீங்கள் ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மந்திரம். அப்போ இந்து கலாச்சார முறைப்படி 4 வேதங்கள் சொல்லப்படுது, ரிக், யஜுர், சாமம், அதர்வணம் சொல்லிட்டு. இந்த 4 வேதங்களும் எதை மையமாக கொண்டிருக்கு அப்படின்னா, மந்திரத்தை மையமாக கொண்டிருக்கு. இப்போ இந்த அதர்வண வேதம் எடுத்துங்க, இப்போ இந்த கலியுகத்தில் இந்த அதர்வண வேதம் இல்லை. எதற்காக இல்லை அப்படின்னா, ரிஷிகளே போட்டு இதை எரிச்சிட்டாங்க. கலியுகம் தோன்றி இந்த மந்திரங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா தவறாக பயன்படுத்திடுவாங்க அப்படின்றக்காக. இந்த அதர்வண வேதத்தை பற்றி சொல்கிறேன் பாருங்கள். இந்த அதர்வண வேதத்தில் ஒரு ஒரு உறுப்புகளும், மனிதனோட உறுப்புகளும் செயலிழக்க வைப்பதற்கு சில மந்திரங்கள் என்பது உண்டு. அது எதற்காக இருந்துச்சு அப்படின்னா, இந்த மருத்துவ முறைக்காக அந்த முனிவர்கள் வச்சுருந்தாங்க, சித்தர்கள் வச்சுருந்தாங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து ஆப்ரேஷன் மாதிரி, இப்போ இந்த காலத்தில் ஆப்ரேஷன்னா நம்ம அனஸ்தீஷியா கொடுத்துக்கிறோம். இப்போ அந்த காலத்தில் அது வலி ஏற்படும், அப்போ அந்த இடத்துல வந்து அந்த உறுப்பு செயல்படக்கூடாது அப்படின்னா அந்த மந்திரம் என்பது படிப்பாங்க, அந்த மந்திரமாக அவங்க சொல்லுவாங்க. அப்போது ஒரு மனிதனோட உறுப்பை செயலிழக்க வைப்பதற்கும், அந்த செயலிழந்த உறுப்பை மீண்டும் அது உயிர் பெற செய்வதற்கும் இந்த மந்திரம்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த காலத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த பில்லி சூன்யம்லாம் செய்கிறவங்க, அது அந்த அதர்வண வேதத்தை எரிச்சிட்டாலும் இந்த பில்லி சூன்யம் செய்கிறவங்க அங்கங்கே ரெண்டு கடைச்சி இந்த மந்திரத்தை வச்சு மற்றவர்களோட இந்த உறுப்பை வந்து செயலிழக்க வைக்கிறாங்க.
பட் நீங்கள் அதை கண்டு பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆல்ரெடி இந்த பில்லி சூனியம் உங்களை பாதிக்காமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது மேலே கார்டில் தரம் பார்த்துருங்க. அப்போ இந்த விஷயங்கள் எதுவுமே பாதிக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கணும், நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிக்கணும். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது, இந்த மந்திரங்களை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது, எந்த விஷயமும் உங்களை பாதிக்காது. அப்போ அதே மாதிரி 15 திதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த 15 திதிக்கும் 15 தேவதைகள் உண்டு, மொத்தம் திதிகள் 15. அதில் வளர்பிறைக்கு 15 திதி, தேய்பிறைக்கு 15 திதி. அப்போ அந்த சதுர்த்தசி திதி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை திதியாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா பௌர்ணமி காலத்தப்போ சதுர்த்தசி திதிக்கு அப்புறம் பௌர்ணமி திதியாக வரும். அப்போது இந்த சைடு 15, இந்த சைடு 15, பட் மொத்தம் 30 திதிகள்னு கணக்கு பண்ணாலும் 10 திதிகள் 15. அப்போ அந்த மொத்த திதிகள் 15க்கு 15 தேவதைகள் உண்டு. வளர்பிறையா தேய்பிறையான்னு பார்த்து அந்த மனிதன் பிறந்த நேரம், பிறந்த டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், இந்த மூணு விஷயத்தையும் வச்சு அவங்க பிறந்த நேரத்தில் அவர்களுக்கான திதி தேவதை என்ன அப்படின்றத நம்ம எடுக்கலாம். அப்போ அந்த அவர்கள் பிறந்ததுக்கான திதி தேவதை என்னன்னு எடுத்து அந்த திதி தேவதைக்கான மந்திரமும் சரி அந்த திதி தேவதையும் சரி நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கிடைக்கும். நீங்கள் வந்து இது வரைக்கும் இப்போ நான் சொன்ன மந்திரங்கள் எல்லாமே பொதுவான மந்திரங்கள். இப்போ அந்த திதி தேவதை மந்திரம் என்பது உங்களுக்கான திதி தேவதைன்னு ஒன்று உண்டு. உங்களோட அம்மாட்ட கேட்டால் எப்படி உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு ஒரு மனிதனுக்கும் அந்த 15 திதிகளுக்கு ஒரு ஒரு தேவதை உண்டு. அந்த தேவதை நீங்கள் வணங்கிட்டு வரீங்க, அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் நீங்கள் மேலோங்கி இருக்கலாம், ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நீங்கள் மேலோங்கி இருக்கலாம். அப்போ அதனால தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம்னு சொல்லி சொன்னாங்க. இந்த திதியை பிடிச்சிங்கன்னா விதியவே மாற்றி அமைச்சு தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த திதி தேவதையோட மந்திரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே உள்ள நான் கொடுக்கப்பட்ட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மேலேயும் வந்து நம்பர் தரேன், வாட்ஸ்அப் நம்பர் தரேன், இந்த நம்பருக்கு தான் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும். உங்களால் முடிந்த குரு காணிக்கை எவ்வளோ கொடுக்க முடியுமோ நீங்கள் இவ்வளோ தான் கொடுக்கணும்னு சொல்லலாம், நான் கேட்கல. குரு தட்சணைன்னு ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் பிறந்த டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் மூணுத்தையும் அமைச்சு நீங்கள் அந்த திதி தேவதையோட மந்திரமும் சரி அந்த திதி தேவதையோட ஃபோட்டோவும் நீங்கள் வாங்கிக்கிங்க. இதை நீங்கள் டெய்லியும் வழிபட்டுட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்பது மிகப்பெரிதாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.